ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. ஏன்பா நிறுத்திட்ட? மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டியதானே? என்னமாமா நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, பொண்ணு எங்க? ரஞ்சனி, ரஞ்சனி! ஏண்டா உன் பவுஷுக்கு நான் உட்கார்ந்திருக்கிறதே பெரிய விஷயம். இந்த அழகுல என் பொண்ணை வேற உட்கார வைக்கணுமா? ஆமா, நான் கேட்ட 20,000 எங்க? மாமனாரே, பணம் கேக்குற இடமா இது? உடலும் உள்ளமும் ஒண்ணு சேர்ற இடம். சுக்கர ஓர முடியறதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். பொண்ணு அடுப்புக பாபா. என்ன பண்ணீங்க? கணக்கு வழக்கெல்லாம் காலையில பாத்துக்கலாம். அவர் மூஞ்ச பாருங்கப்பா, பாவமா இருக்கு. ஆமா மாமா, இங்க பார். இப்படி அவசரப்பட்டு அலைஞ்ச உன்னை உலக்கியால அடிச்சு அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிடுவேன். மாமா, தகப்பன் பொண்ணுங்கிற உறவெல்லாம் நீங்க தார வாத்து கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப அவ என் பொண்டாட்டி. நீங்க இனிமே அவளை அடிப்பேன் மதிப்பேன் சொன்னா நான் ஆம்பளை நிரூபிக்க வேண்டியிருக்கோம். துப்பு கட்ட பயல, ஆம்பளையா ஆம்பளை, வார்த்தையை காப்பாற்ற முடியாத பயலுக்கு வாய் வேற. 20,000 ரூபாய் கொடுத்தாதான் என் பொண்ண தொட முடியும், இல்ல அவன் நிழல கூட தொட முடியாது. அப்ப முடிவு? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மாடியை விரித்தாள் எனக்காக. பாட்டுமா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ. சார், நீங்க சீக்கிரமா குணமாகணும். தேங்க்ஸ். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் தான் உங்க மேல காரை ஏத்துனவ. நீங்களா இவ்வளவு காரை ஏத்துனீங்க? மேடம், உங்க கால எடுத்து அந்த கட்டு மேல வைங்க. எதுக்கு? தொட்டு கும்பிடத்தான். என்ன சார் நீங்க? நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்ச? என்னென்னமோ எல்லாம் சொல்றீங்களே. மேடம், இன்னும் 7 நாளைக்குள்ள எனக்கு வாழ்க்கையில ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. நீங்க ஓட்டினது காரா? நான் அதுல விழுந்து அடிபட்டுட்டேனா, கண்டம் சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, அது எப்படிங்க உயிரே போகாம உடம்புல மட்டும் காயம் படுற மாதிரி வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க? நான் உங்களை தொட்டு கும்பிட்டே வாங்கணும். இந்தாமா உங்க புருஷ முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கீங்க. இது அந்த பொண்ணோட கார் உன் மேல ஏறியும் நீ அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல, பத்ரகாளியுடைய சொரூபம். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும். அத மட்டும் பண்ணல. ஐயோ, கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், சைஸ் குத்துமதி பண்ணா போதும். தம்மாம் பூ, இம்மா குங்குமம், அம்மா மஞ்சள், தம்மா துண்டு வெத்தலை, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவ ஏன் எதுக்குன்னு கேக்குறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியா வந்துடணும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கர தசை வந்துடும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது, பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்ப உனக்கு நடக்கிற 7.5 சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போப்பற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியரே. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம், சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா, குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமிகரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு.
எங்க உன் ஜாதகம் அடியில போய் மாட்டிக்கிச்சு கரெக்ட் உன் ஜாதகம் தான் சரியா தானே இருக்கு எப்படி பேசுறோம் அதுக்கு இல்ல சாமி ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே பிரச்சனத்துல பாக்குறேன் 108 குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம் 1 அரை வரே உருஷா ஒன்னு சொல்ல மாட்டியா இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒன்னு நடக்க போகுது ஜோசியரே குறுக்க பேசாதே அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா ஏ ஜோசியம் போய் 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது என்ன வேணாலும் நடக்கலாம் எதுக்கும் ஜாக்கிரதையா இரு ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம் அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு தட்டாம ஒரு வழி சொல் ஐயோ என்னச்சேனே என்னாச்சு ஒண்ணுல நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு என்ன இங்க வந்து படுக்கறேன் தலைக்கு மேல சுத்திர ஃபேன் மேல விழுந்துருமோ பயம் சுத்தாத ஃபேன் தான் நேரா விழும் சுத்திர ஃபேன் ஆச்சே உன் தலைக்கு மேல தான் வந்து விழும் இங்க வந்து படுத்துட சுத்திர ஃபேன் வடக்கு தெற்கு பாத்துடா விழும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற கண்டா கரண்ட்ல கூட இருக்கும் ஐயோ நான் போய் பொழக்கடையில படுத்துக்கறேன் பொழக்கடையில போய் படுத்துட பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்க தான் வரும் வேற யாரும் தேவையில்ல கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒட்டி போறோம் என்னப்பா இங்க பாரு நானே கண்டத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கேன் இவன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான் சும்மா இருடி அவனே பயத்துல இருக்கான் நீ வேற போடி உள்ள போய் டேய் டேய் கொஞ்சம் பாரு நீ வா பா இப்படி பயந்து பயந்து உடம்பெல்லாம் கெடுத்துக்காத இங்க பாரு தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறஞ்சிடும் சனி பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் 3 கிரகணிதப்படி செப்டம்பர் 15 எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கும் என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா இல்ல உன்னை டெஸ்ட் பண்றேன் எந்திரியா என்ன ஆள் உயர அருவாள் கூட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க காம்பவுண்டுக்குள்ள 4 தென்னை மரத்தை பாத்திரப்படாத உடனே பாளைய சீவரே ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே நான் ஓலைய சீவ வரல உன் தலைய சீவ வந்திருக்கிறேன் ஆமையா இந்த பட்டணத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த 18 ரூபாய் 10 பைசாவோட மட்டும் வரல எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன் இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படியா என்னவோ அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க இப்ப பேசுற பேச்சுக்கு உன்ன 2 தடவை ஏயா 2க்கு 8க்கு ஆகாது 4க்கு 9க்கு ஆகாதுன்னு தப்பு தப்பு 4க்கு 7க்கு தான் ஆகாது இதுக்கே 3 தடவை வெட்டணும் என்ன இன்னைக்கு வெட்டோட இன்னைக்கு ஏறிக்கிட்டே போகுது அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கலங்கரை விளக்கம் ஓஹோ எதிர்காலத்தை நம்பி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஏணி மாதிரி அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி என்னன்ற நீ நீ எந்த கோணியோ என் பொண்ணு நல்லா வாழணும் அவ்வளவுதானே அதை எப்படி கூடு வாழ வைக்கிறேன் உன் பொண்ணு பிறந்தது எப்போ 1965 மே மாசம் மே சித்திர கத்திரி அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கிறா போல இருக்கு தேதி 2 சுத்தம் கிழமை செவ்வா அப்பா நேரம் ராத்திரி 12 மணி பிரம்மராட்சசம் அலையிற வேலை ஆமா உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே அவ ஒண்ணு முழுங்கல ஜன்னி வந்து செத்து போயிட்டா என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன குடுத்த அருவாளை வாங்கி ரெண்டா வெட்டிடுவேன் இத நான் கொடுக்க முடியாது இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன் சாத்தியா சாத்து ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணணும் ஐயோ உன் பொண்ணை கட்டிக்க போறவன் நாயா பேயா திருத்தருவா அலைவான் அந்த நாய் எப்படியோ அலையுது என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும் அதுக்காக நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது என்னது நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறியா செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் இத பாரியா என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல வேற ஆளப்பார் அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாளை எடு எதுக்கு அதாலேயே உன்னை வெட்டத்தான் இது என்ன அநியாயமா இருக்குது கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே எல்லாரும்
பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க, நான் பட்டாகத்திய பார்த்து எழுதணும். எழுதுறேன். ஆமா, இந்த செவ்வாய் எங்க போடுறது? உன் வாயில போட்டுக்க. கேதுவே கணத்துல தூக்கி போடு. முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன். என்னது தாலி கட்டினாதான் தருவாங்களா? யாரு வந்திருக்கவங்க? என்ன வந்திருக்கிறவங்களா? கடன் கடன் கொடுத்து வச்சிருக்கியா? இல்லையா, மொய் எழுதுவாங்க. மொய் மொய் ஏண்டா? மொய்ய நம்பியா வாக்கு கொடுத்த? அப்புறம் என்னையா, எங்கிட்ட ஏலக்காய் எஸ்டேட்டா இருக்கு, உனக்கு வித்து கொடுக்க. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? ஏன் ரொம்ப தேவையா? மந்திரத்தை சொல்லியா? அந்த கௌரவ பிரசாதம். என்னங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க? அங்க மூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, பொண்ண கூப்பிடுங்க. ஒரே வெட்டா வெட்டிடுவேன். யார வெட்ட போறீங்க? உன்னைய. எதுக்கு? பின்ன என்னையா, கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான், பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மொய்ய நம்பி இல்ல கல்யாணம் பண்ண வந்திருக்கான். கரெக்ட். நானும் ஒரு 10 ரூபா மொய் எழுதலான்னு இருக்கேன். அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடு. ஏன், 10 ரூபா பார்த்ததே இல்லையா? இல்ல, இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன். ஐயோ, இது என்ன சார் அநியாயம்? மாப்பிள்ள பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். மாப்பிள்ள உனக்கு ரொம்ப வேண்டியவனா? இப்படி வா, இங்க பாரியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன கதா காலட்சியமா பண்ண போறீங்க? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எவனும் அந்த பரதேசி பயலுக்கு மொய் எழுத கூடாது. எழுதினா உன்னைய குனிய வச்சு வெட்டுவேன். நீ இது எழுதினா நிக்க வச்சு நேர வெட்டுவேன். ஆக வெட்டு விழுந்து நிச்சயம். ஊர்ல எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறேன். இன்னைக்கு என் ஜாதகத்தை பார்க்காம வந்துட்டேன் போல இருக்கு. வெட்டு விடாம இருக்கு என்ன செய்யறது? சோட ஆரஞ்சு கலர் கிரஷ் போட்டுலோ. தம்பி, கூட்டத்தில் உங்க அப்பா வேணுமா? போய் தேடுப்போ. போட சாப்பிடு. நல்லா ஒட்ட ஒட்ட. நீங்க எல்லாம் மாப்பிளைக்கு வேண்டப்பட்டவங்களா? ரொம்ப நெருக்கமானவங்க. அப்ப எல்லாரும் உயிர் எழுதுவீங்க இல்லையா? பின்ன 200 மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். வெறுங்கைய வீசிக்கிட்டா வந்திருக்க போறோம். ஏதோ எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 100 எழுதாமலாம் போக போறோம். ஐயோ பாவம், உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாத. அவங்க வீட்டுல கிரக பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாமா 50 ரூபா மொய் எழுதிருக்காரு. அதுக்காக அவரை செருப்பால அடிச்சிருக்கு. தாய் மாமன் போய் 50 ரூபா எழுதலாங்களா? 5000 ரூபா கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன், நீ என்னையா மொய் எழுதுறது? ஓம் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு 7.5 அடி அடிச்சிருக்கான். ஏகப்பட்ட செருப்பு வாங்கி வச்சிருக்கான். ஒருவேளை வாங்கின செருப்பு அத்தனை பேருக்கும் பத்தலைன்னா அடிச்ச செருப்பாலேயே மறுபடியும் அடிப்பான். மேல செருப்பு போகுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, தாலி கட்டின கையோட தப்பிச்சோம் புடச்சோம்னு மரியாதையா வீட்டுக்கு ஓடுங்க. சாப்பாடு அட கைய வீட்டுல போய் நினைச்சுக்கிறது, எந்திரிச்சு ஓடுங்கய்யா. எங்களுக்கு நாங்க விதியாங்க செருப்படி வாங்கணும்னு. ஓடுங்க. செருப்பாள் அடிப்பானே? மாப்பிள்ள செருப்பால அடிப்பானாயா? மாப்பிள்ள செருப்பால் அடிப்பான்னு சொல்றாயா? மாப்பிள்ள வெயில்ல செருப்பா அடிப்பானா? ஐயரே, சீக்கிரம் வந்துட சொல்லுங்க. மேடைக்கு வந்து 25 ரூபாய்க்கு குறையாமல் எழுதுபடி கேட்டுக்கொள்கிறேன். வருக வருக வருக, வாரி தருக. வாங்க. எங்க வாரி தர்றது? அம்பிட்டு போயில போயிட்டாருல்ல. இந்த போக்கடா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மொய் எழுதுனா பணத்தை கொடுத்துறேன்னு ஒரு பொய்ய சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா. இல்லங்க, எழுதுவாங்க, நம்ம தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவை காணோம்? உன் பவுஷுக்கு எவன்டா எழுதுவான்? அப்பா நீங்க இப்படி திட்டீங்க, நாங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்துரும் போயிடுவோம். ஆமா, இந்த அழகுல தனி கொடுத்துட்டு வேற போறேன். வேணா ஒன்னா இருந்துட்டு போங்க. ரெண்டு ரூபாய் சைக்கிள் ரிக்ஷாவிலேயே கண்மணி பூங்காவா?
மாப்பிள்ள புள்ள தானுக்கு ரெண்டு ரூபாய் மொழியத வாங்கிருக்கிறேன் நானு. அதான் காசு எல்லாரும் குடும்பத்தோட வாங்கன்னா இவன் ஒரு பள்ளிக்கூடத்தோடய வந்திருக்கிறான். இந்த யார் ரெண்டு ரூபாய் மாப்பிள்ளைக்கு மொழி எழுதிக்கோ. இந்த ரெண்டு ரூபாய் வச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எனக்கு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதாத கல்யாணம் உலக சரித்திரத்துல என் பேர் எழுதினாலும் பரவாயில்ல. இருக்கிற சோறு பப்படம் பாயசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுக்க. நீங்க மகராசனா இருக்கணுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க மகராசனா இருக்கணும்னு சொன்னேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறதே இல்ல வேலை வெட்டி இல்லையா? தம்பி எங்க போறீங்க? என்ன அவசரம் மாதிரி கேக்குற? முதல் இரவுக்கு போயிட்டு இருக்கேன். யோ முதல்ல பாக்கி கிழவை அப்புறம் முதல் இரவு போலாம். உனக்கு பணம் பாக்கியா? என்ன என்ன பாக்கியா? அது பாரியா மளிகைக்காரரு சமையல்காரரு நாயனக்காரரு பந்தல்காரரு மொத்த கான்ட்ராக்ட் நான் தான். 101 ரூபா அட்வான்ஸா குடுத்தியே 100 ரூபா செல்லல பாக்கி 1 ரூபா இருக்குது. என்ன பண்ணலாம்? அது கடையில கமர் கட்டு வைப்பான் வாங்கி தின்னுட்டு உட்காந்துறேன். கோயா கோயா சான் குலாசுமான் சம்பந்தி முஜே மாஃப் கர் தோ. கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா மாப்பிளை வர சொல்லுங்க. மாப்பிளை வர்றதே இருக்கட்டும். நம்ம வட்டி பிசினஸ்ல கஸ்டமருங்க வர பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வழக்கம். நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, அது எப்படி? நான் இல்லைன்னு சொல்லல சம்பந்தி. எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பியிருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது. இப்போ ஜல்தி மாப்பிள்ளையே வர சொல்லுது. ஜி கொஞ்சம் வாங்கோ ஜி. என்ன கூடா அவசரம் ஜி? ஆவோ ஜி. ஐயா என்னடா கொய்யா? நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன். ஏண்டா 3 லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க? அது மட்டும் இல்ல, நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள வேற ஓடிட்டான். மாப்பிள்ள ஓடிட்டானா? அப்புறம் பயப்படாதீங்க. பேடு கேஸ்ல உள்ள போய் பரோல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டு இப்போ அவன் குதிரை மேல தேசிங்கராஜ மாதிரி டக் டக் வந்துகிட்டு இருக்கான். கோன் ஹே கோடாமே மேடா ஹே. காதை விட்டு போ வரியா. அடே இப்ப நான் சொல்றபடி நடந்துக்கோ. அதுல எங்க நைனா யாரு? நைனா சைனாவுக்கு போயிருக்காரு சண்டாரா. நைனான்னு சொல்லாத, பிதாஜின்னு சொல்லு. இங்க பாரு இடது பக்கம் நிக்கிறாரே அவர் தான் உன் பிதாஜி. இதுல இடது எதே? இடது வலதே தெரியலையா? கர்மம். அதாவது இடதுன்னா பீச்சாங்கை. புரிஞ்சுக்கிட்டியா? பீச்சு உதறேன். சீக்கிரம் சரி ஜி. என்ன இது? உங்க பையனை பார்த்ததும் உங்க முகம் மாறி போச்சு. ஓ ஒண்ணு இல்ல சாமந்தி, இது வரைக்கும் என்னோட வியாபாரத்தை குடும்பத்தை அவன் தானே தாங்கிட்டு இருந்தான். இனிமேலும் தாங்குவானு பாக்குறேன். அப்போ பீச்சாங்கையில தான் எங்க நைனா கீறாரு. நாலு வீடு கட்டி நகை விட்டு தூக்கி கொடுப்பானே. எவன் நார்பண்ட மாணிக்கம் பேர சொன்னா கோழிக்கும் பையனோட பர்சனல்ல கொஞ்சம் பேசணும். தனியா கூட்டு போற. ஏண்டா மல்லிப்பூ வாடையே வராம ஏதோ இந்த புது டேபிள் பீரோ வாசனை அடிக்குதே, என்ன விஷயம்? வார்னிஷ் அடிச்சப்பா. வார்னிஷ் அடிச்சியா? ஐயோ ஏண்டா
ஒரு ஒயிட் ஹார்ஸ் விஸ்கியை குடிச்சிட்டு குதிரை மேல ஒரு மாப்பிள்ள வந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஏறாதுப்பா. இதை அடிச்சதே நமக்கு சித்தரும்பு கடிச்ச மாதிரியா இருக்கு. அதை அடிச்சே சித்தரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கா? அப்ப கட்டரும்பு கடிக்கணும்னா என்ன பண்ணுவே? பின்னாலே தான் பாத்ரூம் பையல மல்லிப்ப தூக்கு உன்கிட்ட சீக்ரெட்டா பேசணும். சேட்டி மாப்பிள்ள கிட்ட என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, பூந்த வீட்டுக்கு போய் எப்படி பொறுப்பா நடந்துக்கணுங்கறத பூவுக்குள்ள புகுந்து சொல்றதே அவங்க குடும்ப வழக்கம் ஜி. இந்த பேட்ட வேலையெல்லாம் என்கிட்ட காட்டுனே நண்டு கால முறிக்கிற மாதிரி முறிச்சிடுவேன் ஜாக்கிரத. கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன். அப்ப வடிவேல் அம்பேலா? அவன் ஏவன்டா வடிவேலு? அவன் தான் எங்க அப்பன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே கேள்விதான் பட்டியா? ஆமாப்பா, சின்ன வயசுல பொறையும் சைனா டீ வாங்கி கொடுத்தானா எங்க அம்மா சொன்னா. டேய் அவன் கிடக்குறான் புறம்போக்கு. இன்னைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன். ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். என்ன இது மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு கத்துறாரு? அது ஒண்ணு இல்லைங்க, அந்த வரதட்சணை 3 லட்சம் ரூபாய விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நீங்க உங்க வேலையை பாருங்க, பையனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓஹோ, அச்சா அச்சா அச்சா, அவ்வளவு அமௌண்ட் பேசிக்கிறியா? ஆமாண்டா. டேய் நான் சொல்றபடி நீ நடந்துக்கினா நிறைய கலர் டியூப்லைட் போட்டு வீடியோ வச்சு பெரிய சாராய கடை உனக்கு சொந்தமா திறந்து தரேன். பேச்சு மாற மாட்டியா? மாற மாட்டேன். தலையில அடி. தற்சமயம் தலை எட்டாது, வயித்துல அடிக்கிறேன். சத்தியாய் சத்தியாய் சத்தியம். என்ன இது சேஜி மாப்பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறாரு? எதுவுமே எல்லாம் மீறிட்டா வச்சு வாங்க வேண்டிதானே, இத வெட்டிட்டா ஒண்ணும் கவலையே வேணும். போலாவா? ஏப்பா துமா துண்டு ஊரே அடைக்குமா? இப்ப எதுக்குடா ஊருகா? வாரிச்சு குடிச்சனா வாந்தி வருதுப்பா. ஐயோ, வரதட்சணையில பணமா வைப்பாங்களே தவிர ஊர்காய் எல்லாம் வைக்க மாட்டாங்கடா. அர்த்தராத்திரில கேக்குறிய பாவி, வாந்திய கொஞ்சம் உள்ள இழுத்துக்கோ. சாமந்தி, வரவு செலவை சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் ஆகுது இல்ல. செஜி சொல்லி அனுப்பிருக்கோம், எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு பரபரப்பு பண்ணுங்க, சீக்கிரம்ப்பா கடை ஆரம்பிக்கணும்ல. என்ன மாப்பிள்ள கடைங்கிறாரு? அவனுக்கு இந்த வண்டி கடை மேல ஒரு ஆசை அன்பு. ஓ அப்படியா? எங்கட ஊரு செய்யங்கா செய்யங்கா என்ன பேபி நோ மேரேஜ் 5 லட்சம் தாங்க தாங்க. யாரோ இந்த அம்மா ஏன் வீட்டு கல்யாணத்துல வந்து நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திட்டு இருக்காங்க? ஓ அந்த அம்மாவா? அந்த அம்மா சிலோனை சேர்ந்தவங்க, தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இங்க வந்தாங்க. ஒரு கல்யாண மோசடி கும்பல் அவங்கள சந்திச்சு 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி மோசடி பண்ணி அபகரிச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு ஒவ்வொரு கல்யாணம் விட்டு வாசலையும் போய் நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திட்டு இருக்காங்க. ஜல்திகர சாமந்தி. சாமந்தி, என் ஊனமான பொண்ணு நல்லா வாடணுங்கிறதுக்காக என் கடைசி காசு வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் என் பொண்ணை கண்கலங்காம காப்பாத்தணும். பா. ஐயோ அப்பா, என்னப்பா எதுக்கு இங்க இருந்து சொல்றீங்க? பா சொல்ற. எதுக்கு பா இங்க கூட்டி வந்தீங்க? சொல்ற. உன் ஆத்தால மனசுல நினைச்சிட்டு இந்த ஆத்தல குதி. அப்பா, அந்த கிறுக்கு பையல கட்டிக்கிறது ஒண்ணுதான், இந்த ஆத்தல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். நியாயமா? நானே என் கையால புடிச்சு தள்ளி இருப்பேன். போலீஸ்காரன் கொலைகேஸ்ல புடிச்சுக்குவானேன்னு பாக்குறேன். கூட்டம் கூடுறதுக்கு முன்னால பொசுக்குன்னு குதிச்சிரு. நிஜமா சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். அந்த 18 ரூபா 10 பைசா கூட்ட பழனி ஆண்டவ மேல சத்தியமா சொல்றேன். குதி. ஹாய், ஹவ் யூ காட் காமன் சென்ஸ்? பழனி ஆண்டவா? அதாவது அறிவு இருக்கா உனக்கு? இடுப்பளவு தண்ணியில குதி குதின்றியே. குதிச்சா உயிர் போகாது, கைகால் தான் முறியும். ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. யோ, ஏற்கனவே குடும்ப கொந்தளிப்புல குமுறிட்டு இருக்கிற குறுக்கால நீங்க யாரியா? நாங்க யாரா? செக்ரட்டரி? பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். ஏன் இந்த பாலத்தை கட்டினதை இவர் தான். கல்லு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? மயமல்லா. மலாவா? மலாவில பனிதானே கிடைக்கும், எப்படி பாறை கிடைச்சது? அஸ்கல்லக்கடி அஸ்கல்லக்கடி சாலப்பத்திர கும்மா. ஓஹோ, அதுவா? கல்லுக்குள்ள ஈர இருக்கிற மாதிரி பனிக்குள்ள பாறை இருக்குன்னு சொல்றாரு. லேகிய விக்கிற மாதிரி மாறி மாறி சொல்றானுங்க. ஏமா நீ படிச்சிருக்கிற? ஆஹா, படிச்சிருந்தா இந்த பொண்ணை இதுல குதிக்க சொல்லுவியா? நீ கவலைப்படாதம்மா, வண்டியில ஏறு. உன்னை வச்சு பையனை புடிச்சிடறேன் பார். பையனை இவளுக்கு புடிச்சதுனால தானே இந்த ஆத்துல குதிக்க சொல்றேன். ஏன்பா, அவர் என்ன குடிகாரதா இல்ல குணக்கேடதா இல்ல சூதாடியா இல்ல சிண்டுக்கப்பத்தா சென்னாவா? கேப் மாதிரியான்னு கேக்குறாரு. இதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, என்னைக்காவது திருந்துருவான்னு என் பொண்ணு அவங்க கிட்ட கொடுத்துருவேன். சதா ஜோசியத்தையே நம்பிட்டு இருக்கிற சோம்பேறி பயையா. சோம்பேறி பயலா? சிந்து நதியின் இசை நிலவினிலே
சேரன நாட்டிடம் பெண்களுடனே. ஏன் தமிழ் பொண்ணுங்கன்னு ஆவாதா? சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தமிழ்நாட்டு பாடருக்கே இவன் வரமாட்டானோ? அடுத்த வரியில வந்துருவான். தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கண்ணேஸ்வரிங்களோட கோரஸ் பாடி திரிறான். இவனோட இவ குடும்ப நடத்துறேன்னு சொல்றாளே, இவள ஆத்துல குதின்னு சொன்னது சரியா தப்பா? அப்பா இவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சொன்னாலும் சரி, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவள கேவலமா சொல்லிடுச்சு, நீ வேற அப்பன்ற முறையில நிக்கிறியா? எப்ப மூணாவது மனுஷனுக்கு முன்னாடி உங்க பொண்ணு உங்க மூக்க உடைச்சாச்சோ அந்த மூக்கு தேவை? யோ, அப்போ மூக்க மட்டும் தனியா எடுத்து இதுல குதிக்க சொல்றியா? இப்படி நீ வாமா. நம்ம கடைசி பையன் கனடாவில் இருக்கா, அவனுக்கு கேபிள் போட்டு வரவழைச்சு டேபிள்ல உட்கார்ந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோமா? அப்படியா? ஐயோ கொலை, தண்ணி கொலை, ஐயோ கொலை, கொலை, ஐயோ ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு கொண்டுட்டீங்களே, இடுப்பளவு தண்ணி தான் சொன்னீங்க, மொத்தமா முழுகி போட்டு. ஷலப் யுவர் நாஸ்டி மவுத், பொண்ண நீயே குதி குதின்னு சொல்லிட்டு கொலைபழிய எங்க மேல போட பாக்குறியா? ராஸ்கல், கொஞ்சம் அசந்தா கொலைபழி நம்ம மேல விழுந்துரும். ஏமா நான் சொல்றேன், ஐ அம் நாட் எ சச் எ ஃபெலோ. மூவ். ஐயோ மகளே, மகளே.